தான் ஒரு சர்வாதிகாரியாக நடக்க முற்படுவேன் தேவைப்பட்டால் அப்படின்றாரு இன்னைக்கு ஸ்டாலின் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்திருக்காரு ரிட்டையர்ல தான் பதினெட்டு எடுத்திருக்காங்க அந்த டிஃபரன்ஸை பார்க்கும் வந்து இந்த இடம் வந்து எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா யாருமே அடையாத இடம் எப்பவுமே ஜெயலலிதா தனக்கு எதிராக தூரத்தில் ஒரு ஆபத்து வந்துனா கூட அதை ஷூட் பண்ணிடுவாப்பில் வைகோ வெளியேற்றும் கருணாநிதியை பாதிச்சுது ஸ்டாலினுக்காக தான் வைகோ வெளியேறக்கூடிய சூழ்நிலை வருது ஒரு கட்டத்தில் கருணாநிதிக்கே போட்டிங்கிறவங்க வைக்க வரும்போது இந்த இதில் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஸ்டாலினுக்கு எதிராக வந்தவங்களில் கருணாநிதிக்கு மகானனால் கனிமொழியை ஒன்றும் பண்ண முடியல பரமக்குடியில் தேவேந்திர வேளாளர்கள் வந்து போலீஸோட ஒவ்வொரு எக்ஸஸ் போல்ஸை பயன்படுத்தி போலீஸ் சுட்டு கொண்டது போட்டியெல்லாம் கருணாநிதிக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியாட்டே தெரியலை தானங்க சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டு மண்ணில் உள்ள இந்த வெங்காய மண்ணில் நடந்துகிட்டு இருக்கு இதைத்தான் நான் சொல்லும்போது வந்து அண்ணா காலத்தில் வந்து அரசியல் கட்சி பொதுவான கட்சி காமராஜ் காலத்தில் அரசியல் கட்சி பொதுவான கட்சி அது எம்ஜிஆர் போனாரோ அன்னைக்கு வந்து அது கருணாநிதி கட்சி ஆட்ட ஆயிடுச்சு பெரிய திராவிட இயக்கம் மூத்த தலைவர் கேட்டுடுங்கப்பா மூத்த தலைவர் மயிலாப்பூரில் ஐநூறு ஓட்டு கூட எடுக்காத நெடுஞ்சலியின பற்றி குமரி ஆனந்தன் சொன்னத இந்த திராவிட இயக்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் பார்த்து சொல்றேன் கருணாநிதிக்கு தனிப்பட்ட கட்சி திராவிட இயக்கங்கிறது பேர்தான் நம்ம அன்னைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதிமுக இரட்டை தலைமை தான் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு ஒற்றை தலைமையில் ஸ்டாலின் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டில் இருக்கிறார் திமுக நூத்தி நாற்பது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் இதே கூட்டணி தொடர்ந்தால் போட்டியிட முடியாது நான் தெளிவாக சொல்கிறேன் அரசியல் களத்திற்கு வரக்கூடிய ரஜினிகாந்த் திமுக தன் கூட்டணியை முடித்த பிறகுதான் அவர் கூட்டணியை பற்றி அவர் அவர் இது பண்ணுவார் ஜெகன்மோகன் ரெட்டி கையில் எடுக்கல சந்திரபாபு நாயுடு கையில் எடுக்கல ஸ்டாலினும் கையில் எடுக்கல தீர்ப்பை மதிக்கிறோம் எல்லாம் இருவரும் நம்ம சமமாக மத நிலைக்கிறதோடு வாழணும் அப்படின்னு கடந்து போறாங்க இப்போதைக்கு இதில் எங்கே அரசியல் பண்ண சொல்றீங்க மீண்டும் பாஜக ஸ்டாலின் எதுக்கு சொல்றீங்களா என்ன ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் ஒரு ஒரு முறையும் சொல்லும் போதும் வராத ரஜினி இந்த இடத்துல கொண்டு வந்தால் அந்த அதர்ஸ் என்ற ரஜினியை கொண்டு வர்ற மாதிரி இருக்கு இல்ல 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 ரஜினியை நான் கொண்டு வர்றதுக்கு என்ன இருக்குது கருணாநிதி ஜெயலலிதா பொலிட்டிக்கல் எரா வேற இப்போ உள்ள பொலிட்டிக்கல் எரா வந்து காலகட்டம் வந்து வேற சீங் இஸ் பிலிவிங்னு சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ரஜினி சொல்கிறது சரியாக தப்பாங்கிறத முடிவு பண்ணுங்கிறது என் கருத்து

இப்பொழுது வழக்கத்திற்கு மாறாக நேற்றைய தினம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் பெரிய அளவில் நடத்தப்பட்டது அதற்கான விளக்கத்தையும் திரு ஸ்டாலின் மேடையிலே கொடுத்துள்ளார் எல்லாரையும் ஒரே மேடையில் இருந்துகிட்டு ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த பொதுக்குழு நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் அது மாதிரி அமைத்ததாக அவர் சொல்லியிருக்காரு அவர் பேசிய அந்த மேடையில் பேசிய பல்வேறு விஷயங்கள் பல்வேறு பேச்சின் சாராம்சங்கள் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டுப் பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் சார் நேற்றைக்கு நடந்த திமுகவின் பொதுக்குழு திரு ஸ்டாலினுடைய உரையில நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு தன் சக்திக்கு மீறி உழைக்கிறேன் உழைப்பேன் உழைத்து கொண்டே இருப்பேன் ஆனா வந்து இங்க நாம ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றத மாநில அரசு மட்டுமில்ல மத்திய அரசும் இப்போ வந்து அதை நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டின்னு தெரிவிச்சிருக்காரு அதே போல தான் ஒரு சர்வாதிகாரியாக நடக்க முற்படுவேன் தேவைப்பட்டால் அப்படின்றாரு பல இடங்களில் அவருடைய பாணி வந்து ஜெயலலிதாவை தொடும் அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஜெயலலிதா வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோடு என்னுடைய கட்சி நடக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுபோல் திமுகவை கலைஞர் பாணியில் அல்லாது நான் கலைஞர் பாணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டார் நேற்றுக்கு மேடையில் ஒருவேளை ஜெயலலிதா பாணியை பின்பற்றுகிறாரா அதே போல திரு ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குது மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே என்னை வரவிடாமல் நம்ம ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறதா சொல்றாரு அந்த பொதுக்குழுவின் சாராம்சத்தில் அவர் பேசிய இந்த கருத்துக்கள்ல நீங்க எப்படி பாக்குறீங்க மத்திய அரசை பற்றி ஸ்டாலின் சொல்லுடைய கருத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியல ஏன்னா மோடியும் வந்து கருணாநிதியை பார்க்க வீட்டுக்கு வந்தார் ஸ்டாலின் வந்து வெளிநாட்டில் இருந்தவர் கூட அதை உரையிற்க வந்தார் அடுத்தபடியாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு தான் பாஜக ஆட்சி காலத்தில் அந்த வழக்கு விடுதலையாச்சுது நீதிமன்றத்தில் மோடி தலையிட்டார்லாம் நான் சொல்ல மாட்டேன் கனிமொழி விடுதலையானது பாஜக ஆட்சி காலத்தில் தாங்கிறது உறுதி திமுக காரங்க விடுதலையானது மற்றபடி வந்து ஒரு உச்சகட்ட மரியாதையை ஸ்டாலினுக்கு வந்து மோடி தரப்பு கொடுக்க தான் செய்தாங்க ஸ்டாலின் தான் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து மோடி கூட கை கொழுக்கனா போயிருமே க மோடி வீட்டுக்கு வந்ததுமே ஆர்கேனர் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் எதிராக போய் டெபாசிட் போயிட்டேன்னு மோடி தான் எதிராக இருக்கிறார் அப்படி ஒருத்தர் எதிராக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து மோடி வந்து சீஃப் மினிஸ்டர் அதுக்கு உதவி பண்ணுவார்ன்னு ஸ்டாலின் எப்படி எதிர்பார்க்க முடியும் வாய்ப்பே இல்லை இப்போ கருணாநிதினா கூட நானும் பிற்படுத்தப்பட்டவன் மோடியும் முற்படுத்தப்பட்ட பட்டவர் ஜெயலலிதாவால் மோடிக்கு என்ன லாபம் ஜெயலலிதா மோடி ஏமாத்துறாப்பில் மோடிக்கு ஜெயலாவில் லாபம் இல்லைன்னு சொல்லி மோடி கிட்ட சரண்டர் பண்ண வைப்பார் அல்லது இவர் மோடியிட்ட கை குலுக்கி ஏதாவது பொலிட்டிக்ஸ் பண்ணுவார் ஆக அரசியலில் ஸ்டாலினால் மோடிக்கு எந்த லாபமே இல்லை சந்திரபாபு நாயுடு மோடிக்கு எதிராக வன்மமாக எதுக்கிற மாதிரி ஸ்டாலின் எதிர்க்கிறாரு அப்படி எடுத்துக்கிட்டு மத்திய அரசு எனக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன லாஜிக் இருக்க முடியும் எதிராக தான் இருப்பாங்க நிச்சயமாக எதிராக தான் இருப்பாங்க சந்திரபாபு நாயுடு தொடர்புடையவங்களெல்லாம் ரைடு அடிக்கிற மாதிரி ஸ்டாலின் தொடர்புடையவங்களை ரெய்டு பண்ண தான் செய்வாங்க நமக்கு மோடி அப்படி தான் செயல்படுவாருங்கிறது தெரிஞ்சது தானே அமித்ஷா மோடியெல்லாம் என்றாலும் கூட என்றைக்காவது ஒரு நாள் இவர் வந்து ஆதரவாக இருப்பாருங்கிற ஒரு எண்ணமும் கருணாநிதிக்கு மகனாச்சே கருணாநிதி ஒரு குரசுசியல் காலகட்டத்தில் நமக்கு வந்து ஜெயலலிதா கவிழ்க்கும் போது ஆதரவாக இருந்தார் அதே மாதிரி இருப்பாருங்கிற ஒரு பார்வையும் அவங்கள்ட்ட லேசாக இருக்க தான் செய்யுது கருணாதி இருக்கும்போது வந்து ஜிஎஸ்டியில் சப்போர்ட் பண்ணார் எவ்வளோ இதில் வந்து ஜெயலலிதாவை லாத் பண்ணதுக்காவது ஜெயலலிதாவை திணறடிக்கிறதுக்காவது கருணாநிதி அந்த பொலிட்டிக்ஸ் பண்ணார் இல்லையா ஜிஎஸ்டி விஷயத்தில் ஜெயிலாவுக்கு ஈகோ கிளறி விட்டுக்கிட்டு இது ஸ்டேட்ஸோட ரெவன்யூவை பற்றி ரெவன்யூக்காக ஜெயில்தான் நிற்க போகிறாங்களா அல்லது நட்புன்னு மோடி கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி போவாங்களான்னு சொல்லும்போது கடைசியாக வந்து ஜிஎஸ்டி விஷயத்தில் அதிமுக வெளிநடப்பு பண்ண வச்சுக்கிட்டு அதுவே மோடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி அது எவ்வளோ விளைவுகளை தமிழ இந்திய அரசியலில் ஏற்படுத்திட்டு இல்லையா அப்படி எதுவுமே ஸ்டாலினுக்கு பண்ணாமல் பிளண்டா நீங்க மோடியை எடுத்துக்கிட்டு மோடி எனக்கு எதிராக போறாருங்கிற மாதிரி பாஜக எனக்கு எதிராக போறாங்களே என்ன அர்த்தம் இருக்க முடியும் எதுக்கு இதை சப்போர்ட் பண்ணும் ஸ்டாலின் மோடி நீங்க வந்து இன்னொரு பாணிகளையும் பார்க்கலாம் மோடி எதிர்க்கிற அளவுக்கு பாஜக எதிர்க்கிற அளவுக்கு ஒரு தேசிய கட்சியின் பார்வை நம்ம மேலப்படுது மத்திய அரசே நம்மளை எதிர்க்கிற அளவுக்கு இருக்கும் வலிமையோட இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கிற வார்த்தை தான் இது நிச்சயமா வந்து மோடிக்கு ஆலைய வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தாக்குப்பிடிச்சு வெற்றி பெற்ற மாநில தலைவர் வந்து ஸ்டாலின் தான் மம்தா தாக்குப்பிடிக்கல நவீன் பட்நாயக் அசம்பிளியில் வந்தார் பார்லிமெண்ட்டில் தாக்குப்பிடிக்கலை சந்திரசேகரராவ் ஓரளவு தான் தாக்குப்பிடிச்சார் அப்படி ம நாயுடு வாஷ் அவுட் ஆகிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலை கரணா ஸ்டாலின் தாக்குப்பிடிச்சார்னு நின்னாருங்கிறது வரலாறு எப்படி வந்து ஜெயலலிதா வந்து அவர் தனியாக நின்று முப்பத்தேழு சீட்டை நட்பு ரீதியாக நின்று தாக்கு பிடிச்சாரோ அதே மாதிரி ஸ்டாலின் வந்து நான் மோடிக்கு போட்டியாளர் மோடி தான் எனக்கு எதிரி மற்றவங்க இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் எனக்கு இணையானவங்க இல்லைங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணி தன்னை மோடிக்கு எதுங்கிற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கிட்டு வெற்றி பெற்றிருக்காருங்கிறதும் உண்மைதான் அது நம்ம மறுக்க முடியல அதனால தானே நான் வந்து தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற மாதிரி ஸ்டாலினுக்கு அந்த உச்சக்கட்ட இடத்த கொடுக்கேன் கருணாநிதி ஜெயில்தாலெல்லாம் அடையாத இடத்த நான் கொடுக்குறேங்க எம்ஜிஆர் வர்சஸ் கருணாநிதி அஞ்சு பர்சன்ட் தான் டிஃப்ரென்ஸு எழுபத்தேழுல அப்போது இன்னைக்கு ஸ்டாலின் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்துக்கிறாரு ரிட்டையரில் தான் பதினெட்டரை எடுத்துருக்காங்க அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது இந்த இடம் வந்து எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா யாருமே அடையாத இடம் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் காமராஜர் இருந்த அந்த பொசிஷனில் ஸ்டாலின் இருக்காருன்னு காலி ஸ்பேடேஸ் ஸ்பாடின்னு சொல்லும்போது போது அதை ஒத்து இருக்காருன்னு சொல்லும்போது அதை நான் பாராட்டி சொல்லத்தான் நான் செய்கிறேன் அந்த பொசிஷனில் தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்டாலின் இருக்கிறார் ஆனால் அவருக்கு சில விஷயங்களில் தன்னம்பிக்கையற்றவராக இருக்கிறார் எந்த மாதிரி நீங்கள் தன்னம்பிக்கை அற்றவராக இருக்கிறதா எந்தெந்த புள்ளிகளில் நீங்கள் பார்க்குறீங்க ஜெயலலிதா வந்து தன்னோட கட்சியை சிங்கிள் பர்சன் பார்ட்டியாக தான் பண்ணுவாப்ல எப்போவுமே ஜெயலலிதா தனக்கு எதிராக தூரத்தில் ஒரு ஆபத்து வந்துன்னா கூட அதை ஷூட் பண்ணிடுவாப்புல கிட்ட கூட வராண்டா ராமராஜனாலும் சரி சசிகலானாலும் சரி திருநாகரசன்னாலும் சரி எந்த ஒரு ஆபத்துனாலும் சரி ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்தால் கூட ஜெயலலிதா உடனே ஷூட் பண்ணிடுவாங்க கிட்ட வந்து உருவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்போவே அடிச்சுருவாங்க நம்ம வந்து பார்த்தா அரசியலில் வந்து என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு இருக்கோம் ஒன் பி ஒரு அலர்ட் இன் போலிட்டிக்ஸுங்கிற அளவில் ஜெயலில் தான் அலர்ட்டாக இருக்கிறதுல தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன் அப்படி அலர்ட்டாக இருந்தால் ஜெயில்தான் பாலிட்டிக்ஸ் பண்ணாங்க அப்படி ஜெயலலிதா போலிட்டிக்ஸ் பண்ணும்போது சிங்கிள் பர்சன் பார்ட்டியாக தன் பார்ட்டியாக வச்சுட்டாப்பில் யாரை எடுத்தாலும் யாரை இது பண்ணாலும் அங்கே ஒன்றும் கேள்வி கிடையாது திருநாகர் இருந்து எதாவது பண்ணிடுவாரா தட்டி விட்டுரு பன்னூர் ராமச்சந்திரன் உள்ள இருந்து எதாவது பண்ணிடுவாரா காங்கிரஸையும் வன்னியர் சங்கத்தையும் பயன்படுத்தி அடிச்சிரு உதிர்ந்த மாதிரி என்னத்தையாக சொல்லி அடிச்சிருங்கிற மாதிரி ஜெயலலிதாவோட ஒவ்வொரு அணுகுமுறையும் வந்து சசிகலா கடைசியில் இருந்து தன்னை கொழுத்துருவாப்பு இல்லையா துரோகின்னு சொல்லி வெளியே தள்ளிக்கிட்டு நான் கவுன்சிலரை கூட ஆக மாட்டேன்னு லெட்டர் ஆகி வாங்கி உள்ளே வச்சுக்கோ ராமராஜன் ஏதாவது கரகாட்டக்காரன் எமர்ஜி ஆகி நாளைக்கு நம்ம தோக்கும்போது எதிராக வந்துடுவாரா கூட்டத்தோட அவரை இது பண்ணிடு சரத்குமார் ஒரு லிமிட்டோட பயன்படுத்திக்கிட்டு உருவனுக்கு விடாமல் பண்ணிடு இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் இதுக்கே ஒரு ஜெயலலிதா எப்படி வந்து சிறந்த தற்காப்பு கலை நிபுணனாக ஜெயலலிதா உள்கட்சியில் எப்படி இருந்தார்னு ஒரு ஒரு வீடியோவே போடலாம் அந் அளவுக்கு இருந்தாங்க ஸ்டாலினும் ஜெயலலிதா தான் ஆனால் அங்கே போட்டியாளராக உள்ள வந்து வைகோ நிற்கும் போது வந்து டி ராஜேந்தர் போது வந்து வைகோவை பயன்படுத்தி கருணாநிதியை ராஜேந்திர வெளியே தட்டி விட்டுட்டாரு அப்போ ராஜேந்திரன் தப்பு பண்ணார் ரொம்ப அவர் கொஞ்சம் தூமச்சா போனதில் ராஜேந்திர ராஜேந்திரன் தப்பு பண்ணார் அது ராஜேந்திரோட வெளியேற்றம் வந்து ரொம்ப சிம்பிளாக எண்பத்தொம்பது சட்டமன்ற தேர்தலோடு முடிஞ்சு போச்சு வைக்கோ வெளியேற்றம் கருணாநிதியை பாதிச்சுது ஸ்டாலினுக்காக தான் வைகோ வெளியேறவுடைய சூழ்நிலை வருது ஒரு கட்டத்தில் கருணாநிதிக்கே போட்டிங்கிறோட வைக்கோ வரும்போது வைக்கோ வெளியேறா அது கருணாநிதிக்கு ஒரு பாதிப்பு வருது ரஜினிகாந்த் மூப்பனாரும் கருணாதி துணித்தாரில் காப்பாற்றி விட்டாங்கன்னுவீங்களா அந்த ஒரு சுச்சுவேஷன் அடுத்து வந்து அழகிரி மட்ரு அடுத்து வந்து தயாநிதி மாறன் இவங்க சம்மந்தமாக தூரத்தில் ஒரு சரத்குமார் அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து இந்த இந்த இதில் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஸ்டாலினுக்கு எதிராக வந்தவங்களில் கருணாநிதிக்கு மகானனால் கனிமொழியை ஒன்றும் பண்ண முடியல மற்றபடி கனிமொழியும் வந்து ரொம்ப மேனேஜபிள் பர்சன் தான் ரொம்ப ஒன்று ரிபல் ஆட்டோ ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ் ஆட்டோ எதுவும் பேசக்கூடிய பா ஆள் கிடையாது அதிகம் பேச மாட்டாங்க ஒரு டேஸி டன் லேடி சோனியா காந்தி மாதிரி ரொம்ப குறவாக பேசக்கூடிய ஒரு லேடி அது மட்டும் இல்லை கான்ட்ரவர்சியாக எதுவும் கட்சிக்குள்ளே பேசக்கூடிய தன்மையும் அவங்கள்ட்ட கிடையாது அழகிரி கொஞ்சம் எடுத்து தெரிஞ்சு பேசுவார் காமராஜபுரம் காங்கிரஸ் வரல கருணாதிபுரம் திமுக வராதுன்னெலாம் அழகிரி இப்போ வெளியே இருந்தாலும் கூட முன்னாடியே அதே டோனில் தான் அழகிரி பேசுவார் கனிமொழி வந்து அதில் பார்ட்டி டிசிப்ளினை காப்பாற்றிட்டு போகக்கூடிய ஆள் ஏன்னா திமுக துரோகங்களே சந்தித்து வளர்ந்த கட்சிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் நெடுஞ்சாலினாலும் சரி எம்ஜிஆர்னாலும் சரி வைகோனாலும் சரி சம்பத்தினாலும் சரி இதில் எம்ஜிஆர் வந்து திமுகவையும் தாண்டி போயிட்டாப்பில் வைக்கை ஒரு சின்ன டேமேஜாக பண்ணிட்டாப்பில் நெடுஞ்செலினும் சம்பத்தும் எதுவும் பண்ணிட முடியலை ஸோ திமுக இந்த மாதிரிப்பட்ட எதிர்ப்புகளை வந்து ஒவ்வொரு காலக்கட்டிலும் சந்தித்து வ வந்த ஒரு கட்சிங்கிறது அவங்களுக்கு தெரியுங்கிற லெவலில் அவங்க வந்து ஒரு காண்ட்ரவர்ஸியாக எதுவும் பேசாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க பட் ஸ்டாலின் தரப்புக்கு வந்து தனக்கு வந்து போட்டியாளராக கனிமொழி இல்லை ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு கனிமொழி போட்டியாளராக வருவாங்கிற இன்னும் ஸ்டாலினும் ஸ்டாலினை சார்ந்தவர்களுக்கும் தொல்ல தெளிவாகவே ஸ்டாலினோட மெர்ஜாய் தான் இப்போ கனிமொழி பயணம் இருக்காங்க அவங்க எந்த எந்த இடத்துலையுமே இப்படி ஒரு வார்த்தை சொன்னதே இல்லை உதயநிதி எனக்கு போட்டியாக இருக்காரு அதே மாதிரி கனிமொழி போட்டியாக இருப்பாங்க உதயநிதி நினைக்கிற மாதிரி எந்த இடத்துலையும் ஒரு புள்ளியில் ஒரு விவாதமே வரல நான் ஏதோ கட்டமைக்கப்படுற மாதிரி உருவாக்குற மாதிரி தேர்தலில் நான் முதல்ல என்ன சொன்னேன் கனிமொழி வந்து ரொம்ப லோக்கி ப்ரொஃபைல் அடாட் பண்ணுவாங்க அதிகம் பேச மாட்டாங்க டேக்சி டென் லேடின்னு சொன்ன சரி பட் உள்ளுக்குள்ள அது இருக்குது எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் வந்து கருணாநிதி அழகிரி ஸ்டாலின் போனோருன்னு சொன்னாங்க அப்போ ஆண்டிப்பட்டியில் வந்து ஜெயலலிதாக்கு எதிராக நல்லா எடுத்த மாதிரி ஓட்டு எடுக்கலாங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தது வெற்றி பெறும் நம்பிக்கை கிடையாது எனக்கு நம்பிக்கை இருந்து கருணாநிதியும் வந்து சசிகலாவுக்கு ஏதோ பெரிய மாசு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஜெயல்தாவை மீறி நட்புக்கு துரோகம் பண்ணிட்டாப்பில் ஜெயில்தான்னு பரமக்குடி பரமக்குடியில் தேவேந்திர வேளாளர்கள் வந்து போலீஸோட ஓவர் எக்ஸஸ் ஃபோர்ஸை பயன்படுத்தி போலீஸ் சுட்டு கொண்டது போட்டியெல்லாம் கருணாதிக்கு வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியாட்டே தெரியல இதுதானங்க சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டு மண்ணில் உள்ள இந்த வெங்காய மண்ணில் நடந்துகிட்டு இருக்கு இதைத்தான் நான் சொல்லும்போது வந்து ஒரு ஒரு ஜாதியை மட்டும் ஏற்றுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் வராமலே ஸ்கில்லிங் இன் சைலன்ஸ்னு என் கருத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க பெரிய முற்போக்கு வாதிகள் இருக்கட்டு அப்போ அந்த இடத்துல கனிமொழி பிரச்சாரத்துக்கு அவங்க அலோவ் பண்ணலை கடைசியாக வந்து டெபாசிட் இழந்துட்டு கருணாதி என்ன சொன்னார் ஒரு வந்திருந்த அந்த அவனோட டாக்டர் வந்திருந்தால் ஐநூறு ரூபாய் கிடைச்சிருக்கோம் டெபாசிட் இறந்து கேவலப்பட்டிருக்காதுப்பான் நாப்பில் அப்புறம் ஏற்காட்டில் கனிமொழியை வந்து பிரச்சாரத்துக்கு அனுப்புனாங்க கனிமொழி வந்து சோசியல் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க அவங்க தனக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் வியூ எடுக்கங்க வன்னியர் முத்தரையர் அவங்க தாயாரோட நாடார் சமூகம் மூணு சேர்த்து ஒரு சோசியல் பேக்கிங் எடுத்து அரசியலில் நிற்கணும் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளணுங்கிற அளவுக்கு அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க வெளியே ஒன்றும் பேசலை அவங்க அப்போ அவங்க வந்து குரு குண்டாஸில் கைது செய்யப்பட்டதை ஆக்கி ஏற்காட்டில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு திமுக வரதுக்கு கனிமொழி குருவுக்கு ஆதரவாக எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் காரணம் இப்படி வந்து பல இடங்களில் கனிமொழிக்கு எக்ஸ்போஷர் வரக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக தான் இருக்காங்க இதில் மாறுபட்ட கருத்தே இல்லை பட் ஒன் ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கனிமொழியால் நம்ம ஆட்சிக்கு வர்றது ஒரு வழியில் பாதிக்கப்பட்டோன்னு சூழல் வந்துன்னா ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுத்துருவாங்க இது வந்து வைகோ வந்து முன்னைய காலகட்டத்தில் திமுகவுக்கள் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் கனிமொழி இருக்காப்பில் பட் வைக்கோம் என்னென்னா நான் நான் அரண்மனை பூனை எல்லாம் பட்டத்து யானைன்னெலாம் பேசுவார் கனிமொழி எதுவும் பேசாமல் காமாக இருக்கிறாங்க லேடிஸு அவங்களுக்கு வந்து வன்னியர் முத்தரையர் நாடாருன்னு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாக ஜெயலலிதா முக்களத்தோர் வெள்ளாள கவுண்டர்ட் பண்ண மாதிரி ஒரு பேங்கிங் கம்யூனிட்டி பண்ணணுங்கிற மாதிரி அவங்க ஒரு விதையை தூய் வச்சிருக்காங்க ஒரு முற்போக்கான லெவலில் பல பல விஷயங்களை பண்ணக்கூடியவங்க ஒரு ஹைண்ட் ஹேட் அடாட்டு நிறைய கேண்டிகிராப்டு பீப்புள் இந்த மாதிரி பட்ட இதுகளுக்கெல்லாம் உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஸோ அந்த அவங்களுக்கு மட்டுந்தான் வந்து ஸ்டாலினுக்கு போட்டி இல்லை பட் உதயநிதி ஸ்டாலினுக்கு கனிமொழி வந்து ஒரு போட்டிங்கிற மாதிரி ஸ்டாலினை சார்ந்தவர்கள் நினை நினைக்கிறாங்க நினைக்கிறாரா ஸ்டாலின் நிச்சயமா ஸ்டாலினை சார்ந்தவர்கள் நினைக்கும் போது அந்த தாக்கம் தான் ஸ்டாலின் வரும் இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி வந்து அண்ணா காலத்தில் வந்து அரசியல் கட்சி பொதுவான கட்சி காமராஜ் காலத்தில் அரசியல் கட்சி பொதுவான கட்சி அது எம்ஜிஆர் என்றைக்கு போனாரோ அன்னைக்கு வந்து அது கருணாதி கட்சியாட்டாயிடுச்சு எம்ஜிஆர் போனது நெடுஞ்செழியனை வந்து பெரிய திராவிட இயக்க மூத்த தலைவர் கேட்டுவிடுங்கப்பா மூத்த தலைவர் மயிலாப்பூரில் ஐநூறு ஓட்டு கூட எடுக்காத நெடுஞ்செழியனை பற்றி குமரி ஆனந்தன் சொன்னதை இந்த திராவிட இயக்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான்ப்பா சொல்கிறேன் திமுக எம்ஜிஆர் பையாச்சு என்னமோ திமுக கருணாதிக்க கட்சி தான் என்னமோ யார் போனாலும் அவங்க கைப்பையும் அவங்க தான் போவாங்க பகலில் கூட நெடுஞ்செழியனுக்கு நிலையில் அவர் பின்னாடி போகாது பகலில் கூட நெடுஞ்சொலிங்கிற நகல் அவர் பின்னாடி போகாதான்னு திராவிட இயக்க மூத்த தலைவர் நெடுஞ்சொலியை பற்றி குமரியானந்த அடித்த கமெண்ட் இந்த கமெண்ட் எதுக்கு அடித்தாங்கிறது உங்களுக்கெல்லாம் புரியணும் அதுக்காக தான் உங்களை இந்த திராவிட இயக்கம் திராவிட இயக்கம்னு பேசக்கூடியவங்கலாம் நீங்கள் எஸ்சி சேரி கீழே போனீங்கிறக்காக திரும்ப நான் சொல்கிறேங்கிறக்காக சொல்கிறேன் ஆக கருணாநிதிக்கு தனிப்பட்ட கட்சி திராவிட இயக்கங்கிறது பேர் தான் திராவிடங்கிற பேர் தான் அது பாசிட்டிவாட்டும் பார்க்காண்டாம் நெகட்டிவாகட்டும் பார்க்காண்டாம் என்னை பொறுத்த அளவில் ஆனால் அதுக்கு நெகட்டிவ் ஆனாலும் கிடையாது ஆனாலும் கிடையாது திராவிட இயக்கம் தான் வந்து எஸ்டிஎஸ்சி எம்ஜிஆர் தான் மிகப்பெரிய சாதனைய கிராம அதிகாரிகளுக்கு படித்தவங்களையும் எல்லா ஜாதினையும் கொண்டு வந்ததெல்லாம் பண்ணாங்க அதனால் திராவிடயத்து நன்மைகளை நான் சொல்ல தேராக தான் இருக்கிறேன் பட் அது ஒரு பேர் தான் அது முழுக்க வந்து கருணாநிதிக்க பார்ட்டிங்கிற அளவுக்கு ஆயிட்டு கருணாதிக்க பார்ட்டின்னு ஆன அளவுக்கு அவர் வந்து அதை வந்து பொது தலைமுறை பார்ட்டியாக தான் நடத்தினார் என்றாலும் கூட அண்ணா பாணியில் ஓரளவுக்கு அப்புறம் கருணாதிக்க பார்ட்டினே வந்த பிறகு இப்போ வந்து ஸ்டாலின் வந்து அன் கொஸ்டின் லீடராக தான் இருக்கிறார் ஒற்றை தலைமையா தான் இருக்கிறார் நம்ம அன்னைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதிமுக இரட்டை தலைமை தான் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு ஒற்றை தலைமையில் ஸ்டாலின் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டில் இருக்கிறாரு ஆனா ஸ்டாலினுக்கு அந்த ஓட்டு தன் பக்கம்மா எல்லா காலத்திலும் நிற்குமாங்கிறதுல தன் நம்பிக்கை ஸ்டாலினுக்கு இல்லை அதைத்தான் நான் திரும்ப இந்த இடத்துல ஒற்றை தலைமையாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் என்ன சர்வாதிகாரியாக நான் நடத்துவன் கட்சின்ற அது மேலும் அந்த தன்னம்பிக்கை இல்லாத அடிப்படையில் தான் மேலும் தான் பலமா போகிறோம்னு நினைக்கிறாப்பில் திமுக வந்து உதவி சூரியன் சென்னே நாலு ஸ்பிலிட்லையுமே வந்து ஃப்ரீஸ் ஆகல திமுக வந்து ஒரு ஸ்ப்ளிட்ல வந்து ரெட்டரில் ஃப்ரீ ஃப்ரீஸ் ஆகி ஜெயலலிதா சேவல்ல டூ தேர்ட் எடுக்க ஜானகி ஒன் தேர்டு எடுக்க ஜானகி விட்டுட்டு போனனால ஜெயலலிதா தலைவரானாங்க அதிமுக ரெட்டையில் கிடைச்சி ஜானகி நின்று இருப்பாங்கன்னா ஜெயலல்தான் இருபத்தி ஒரு பர்சன்ட்லாம் நின்று பார்ப்பில் கருணாதி கனியாக வந்திருக்க மாட்டாங்க இது உண்மை யதார்த்தமான உண்மை ஆக அப்படி ஒரு சூழ்நிலை வந்து மீண்டும் உதயசூரியன் ஃப்ரீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை வந்ததுன்னா இன்னொரு தலைவர் வரக்கூடியவங்களும் தலைவராக நின்றுட்டு தான் இருப்பாங்களே தவிர ஏதோ ஒரு அபூர்வமாக அதிமுக நடந்த நிகழ்வு நடக்க போறதே இல்லை முதலமைச்சர் ராஜா சொல்லும் போது அரசியலில் ஒரு நிகழ்வு போல் இன்னொரு நிகழ்வு இருக்க இருக்க போகிறது அப்போ உதயசூரியன் ஸ்ப்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது வந்து தொண்ணூத்தாறில் அது வரல என்றாலும் கூட ஒரு பெரிய ஆபத்து வந்து பெருந்துறையில வந்து வைகோ ரெண்டாவதுக்கு வந்துட்டாரு கருணாநிதி கருணாநிதி வந்து அந்த இடத்துல எப்படி சமாளிச்சாருன்னா சிபிஐ கிட்ட அந்த சீட்டை கொடுத்து சமாளிச்சாரு திமுக கூட்டணியை மீறிய ரெண்டாயிரத்துக்கு வந்துட்டாரு உதயசூரியன் ஒருவேளை ஸ்பிரீஸ் ஆகிருக்கும்னா இங்க மயிலாப்பூரில் கூட வைக்க வாக்கில் ஏறி ஏறி வந்துடுவாப்பில் அப்போ எந்த சூழ்நிலையிலும் கட்சி தன் கட்டுப்பாடும் இருக்கணும் கட்சியில் ஒரு பிளவுங்கிற சூழ்நிலை வராத அளவுக்கு உறுதிப்படுத்துறாரு இது ஸ்டாலினுக்கு நல்லது திமுகவுக்கு நல்லது நம்ம வந்து ஒன் மஸ்பி ஒரு அலர்ட்டின் பொலிட்டிக்ஸ் இன்றைக்குள்ள அரசியல் கட்சிகள்லாம் ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஆயிட்டு இருக்கும்போது க ஸ்டாலின் மட்டும் ஏமாலியாக இருக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது சப்போஸ் ஸ்டாலின் ஏமாந்துட்டாருன்னு வைங்க என் டி ராமராவ் மாதிரி சந்திரபாபு நாயுடு அடிச்சு விழுச்சின மாதிரி ஓ ஸ்டாலினுக்கு என்ன திறம இருக்குது ஏமாலையும் இப்படி இருந்ததுன்னா அவருக்கு இது இல்லாமல் பிடிக்கிறான்னு நினைக்கிறோம் ஏமாலியா இருக்கிறதோட ஒரு முருங்கை பிடிச்சி நம்ம கைக்குள்ளே இருக்கட்டுங்க அளவுக்கு அதை பார்க்குறாரு அரசியல் களத்துக்குள்ள வந்து இன்னைக்கு பார்ட்டி சென்டிமெண்ட்கள்லாம் விழுந்துகிட்டு இருக்குது நீங்கள் ஐஎன்எல்டி என்னாச்சு அந்த கட்சி சிம்பல் அமைப்பு கொடி எல்லாம் போய் ஜெயன் சௌதாலா வந்து அபிஷியல் பார்ட்டியோட மேலே ஏறி போயிட்டாப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் பிஜேபி செகண்டு காங்கிரஸ் தேர்டு வந்து ஜேஜேபின்னு ஜெயந்த் சௌதாலோட பார்ட்டி அபிஷியல் பார்ட்டியை தாண்டி போயிட்டு நாளைக்கு வந்து மக்கள் தான் அதை முடிவு பண்ணுவாங்க என்றாலும் நம்ம அலர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக திமுகவில் தன்னோட ஒற்றை தலைமை நிலைத்து நிற்கணும் திமுகவில் இன்னொருத்தர் உள்ள புகுந்து சிம்பலை ப்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாம் சூழ்நிலைகள் எதிர்காலத்தில் வந்துடக்கூடாதுங்கிறல்ல ஒன் மஸ்ட் பி வெரி இன் பொலிடிக்ஸ்ங்கிற அளவில் ஸ்டாலின் அலர்ட்டாக இருக்கிறாங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை அது வந்து ஒரு கட்சியின் நன்மைக்கு வந்து

இது ஸ்டாலின் நிச்சயம் எடுக்க மாட்டார் ஸ்டாலினுக்கு வந்து குடும்பம் இருக்கு மையனை பையனை ஆளாக்க வேண்டிய சூழல் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால தான் தாமரைக்கு காமரைக்கணி ஜெயல்தாட்ட கேட்டாப்புல என்னம்மா நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கிறக்காக பாதுகாப்பு இருந்து என்கிட்ட ரவுடித்தனம் பண்ணுறீங்களான்னு கேட்டாப்புல அந்த சுருளிபுத்தூர் வச்சு அந்த தேர்தல் பிரச்சார டைம்ல ஜெயலலிதா அப்படி தான் செயல்படுவாங்க ஸ்டாலின் அந்த இடத்துல வந்து கருணாநியும் சரி ஸ்டாலினும் சரி அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு அன்மேரிட் சிங்கிள் லேடி எப்படி செயல்படுவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் செயல்பட மாட்டாங்க நீக்கு போக்கா சில மற்றவங்களுக்கு வந்து எங்கள் இன்னும் முழுமையாக இல்லாத அளவுக்கு ஓரளவு மற்றவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி நம்ம பவுரை பிடிச்சிடணும் பவுரை பிடிக்கலனா நமக்கு ஆபத்துங்கிற மாதிரி ஒரு மிகுந்த மிகுந்த கவனமாக செயல்படக்கூடியவங்க தான் ஸ்டாலினும் காரணம் காரணம் இதுதான் காரணம் இங்கே லீடர்களோட ஸ்டைலை பார்த்தாலே தெரியும் தங்களுக்கு தாங்கள் மட்டுமே வேறு எதுவுமே இல்லைங்கிற லீடர்களோட நடவடிக்கையும் சரி தங்களுக்கு குடும்பம் இருக்குது பிள்ளைங்க இருக்குங்கன்னு சொன்ன லீடர்களோட அந்த மற்றவங்களை மதித்து பொதுந்து ஒரு ஒரு தன்மையோட ஒரு நியாய அநியாயங்களை பார்த்து செயல்படக்கூடிய தன்மைக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது ஜெயலலிதா கருணாதினில் இந்த தன்மை உள்ள தலைவர்கள்ட்டே அந்த இது வரத்தான் செய்யும் ஸ்டாலினுக்கு வந்து வேறு அவர் சீஃப் மினிஸ்டர் வர்றதுங்கிறத தாண்டி மற்றபடி அஜெண்டாக்கள் அவங்க இருக்குதுனால அதுக்கு தக்கன மூஸ் அண்ட் கவுண்டர் மூஸுக்குள்ள பொறுமையாக எது லாபம் எது நஷ்டம் எந்த இடத்துல எதிரியே அடித்து தள்ளணும் எந்த இடத்துல எதிரியை தூக்கி பெரிய ஆளாக காட்டி நம்ம ஓட்டு வாங்கணும் எல்லாமே ஸ்டாலின் தெரிஞ்சுதான் அந்த இடத்துல பிஹேவ் பண்ணுவார் கூட்டணி கட்சியை திமுக நூத்தி நாற்பது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் இதே கூட்டணி தொடர்ந்தால் போட்டியிட முடியாது நான் தெளிவாக சொல்கிறேன் அரசியல் களத்திற்கு வரக்கூடிய ரஜினிகாந்த் திமுக தன் கூட்டணியை முடித்த பிறகுதான் அவர் கூட்டணியை பற்றி அவர் அவர் இது பண்ணுவார் அவர் வந்து இருநூறு கூட்டணி வைக்கிறாரா அல்லது வைக்க மாட்டாரான்னு நமக்கு தெரியல அப்படி அவர் கூட்டணி வச்சாலும் திமுக தன் கூட்டணியை பேசி முடித்த பிறகுதான் அடுத்த கட்ட தன்னோட கூட்டணியை பற்றியே ரஜினிகாந்த் முடிவுக்கு வருவார் காரணம் நம்ம ரஜினிகாந்தை பற்றி எல்லாமே தெரியும் என்ன கட்சியாருங்க இந்த கட்சியாருங்கன்னா அதுக்கே திரஜிகாந்து முடிவுக்கு வருவார் திமுக இல்ல திமுக முன்கூட்டியே முடிவு எடுத்துருவாங்கல்ல வாரேன் வர்றேன் அதுதான் அந்த இடத்துலதான் ஆண்டு காலத்துல அந்த பாதி இந்த நாட்டை ஆண்டவர்கள் திமுக அதுதான் அதுதான் பாதி எதுக்கு பயப்படணும் அதுதான் வாரேன்

காங்கிரஸ் வந்து ரஜினிகிட்ட டாக்கு ஆரம்பிச்சுட்டாங்க டாக்குனா ஒரு மேல்மட்ட காங்கிரஸ்காரங்க ரஜினி கூட டச்சில் இருக்காங்க வராத ரஜினிகிட்ட உண்மை வராத ரஜினிகிட்ட வராத ரஜினியை தானே நாராயணசாமி எல்லாம் பாராட்டுறாரு அப்போ வந்து சரிங்க அரசியல்ல காங்கிரஸ் காங்கிரஸுக்கா எனக்குதா திமுகவுக்குதா திருநாக்கிரசு எவ்வளவு சிறப்பா பொலிட்டிஸ் பண்ணார் பத்து சீட் வாங்குனட்டாருல்ல அந்த மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்க நம்பிதான் காங்கிரஸ் நிச்சயமா திமுக நம்பிதான் காங்கிரஸ் இருக்கு இதே உதயநிதி ஸ்டாலின் வந்து எவ்வளவு இதாட்டு வந்து நாங்க நிறைய எல்லாம் அவங்கதான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்கறதுல எவ்வளவு கான்ஃபென்டா பேசுனாரு திருநாகரஸ் பொல்டிக்ஸ் பண்ணி உதயநிதி ஸ்டாலின செக் பண்ணிட்டாருல்ல சரி அவ ஒரு காங்கிரஸ்கார தானே அப்போ அந்த கௌரமான ஒரு காங்கிரஸ்காரர் பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டார்ல அதே பொலிட்டிக்ஸ் கலைகரிய விட்டா பண்ணிருக்க மாட்டாரு நீங்களே என்னன்னு சொல்லிட்டு போயிருவாரு திருநாக்கரசு அதுல எபிஷியன் டேலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லீடர் வந்து பொலிடிக்ஸ் பண்ணி அப்போ காங்கிரஸும் பொலிடிக்ஸ் பண்ணுவாங்கல்ல திருநாவுக்கரசு திருமாவளம் வந்து பாபர் மஜி மஜிதி ராம்ஜென்மபி விஷயத்துல வந்து திமுகலேருந்து மாறுபட்டு ஒரு கருத்து சொல்லி இது பண் இது நிக்கிறாருல்ல திருமாவளவன் திமுக ஸ்டாண்டே எடுக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாதுல கூட்டணின்னா அந்த தேர்தல் காலங்களோட அவர் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டாண்ட் அவருடைய நிலைப்பாடு தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்காரு திருமாவளம் நிச்சயமா கொஞ்சம் மாறுபட்டு போறதுக்காக காரணமே பேரம் பேசுறதுக்கு தான் இப்போ ராமதாஸ் வந்து ஏழு பிளஸ் ஒன்று வாங்கினாரு அவரோட எடப்பாடியார் மாமனார் வந்து மறைவுக்கு வந்து துக்கம் கேட்க போனவர் அவருக்கு திருப்தி இருக்கோ இல்லையோ உடனே வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ரஜினிகாந்துக்கு ஒரு வாழ்த்தை தெரிச்சு வச்சுட்டார அப்போ ரஜினிகாந்துகிட்ட ஒரு போயிருவார்னு நான் சொல்ல வரல இப்ப எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கு ரஜினிகாந்த வராத ரஜினிகாந்த ஒரு ஆப்ஷனா காட்டுறாங்கிறதா என்னோட கருத்து அதில் சரி சோ இன்னைக்கு முன்ன முன்னாடி உள்ள திமுக அவர்ஸு அண்ணா திமுக அரசியல் இல்ல பலரும் வராங்க இன்னைக்கு பாபர்மதி விஷயத்துல கூட ரெண்டு தலைவர்கள் வந்து கிறிஸ்து முஸ்லீம் ஓட்டுக்காக நாம்தம்பர் சீமானம் இவர் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் மாறுபட்டு சொல்லும்போது டிஎம்கே வந்து ஒரு பிளாக் பிஜேபி தான் கொடியில கருப்பு போட்ட ஒரு பிஜேபி தான் சீமானும் திருமாவளவனும் தான் பேர் பிளாக் பிஜேபின்னு நீங்க வைக்கிறீங்க எந்த இஸ்லாமிய இயக்கங்கள் அதே மாதிரி கட்சிகள் யாருமே கூட இந்த விஷயத்தை வந்து பெரிய அளவுக்கு இந்த தீர்ப்பை மதிக்கிறோம் பிரியங்கா காந்தி கூட சொல்லியிருக்காங்க நீங்க அதனால காங்கிரஸ் டோனை தான் ஸ்டாலின் எடுத்திருக்காரு சொல்லிடலாம் ஸ்டாலினுக்கு டோனை நான் தப்புன்னு நான் சொல்ல வரல சரி நான் சொல்லக்கூடிய ஆண்டி இந்து நான் சொல்லக்கூடிய அதை வந்து டைலூட் பண்ணது கூட நான் ஆண்டி இல்லைன்னு இந்து இல்லைன்னு காட்டுறது கூட அந்த டோனை எடுத்துருக்கலாம் ஒரு நான் ஏன் சொல்ல வந்தேன்னா திமுக வர்சஸ் அண்ணா திமுக அரசியலில் பல பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி தான் நான் உங்களுக்கு அதை சொல்ல வந்தேன் இந்த பல பிளேயர்ஸ் இருக்கும்போது இந்த இடத்துல கிறிஸ்தவ முஸ்லீம்களோட உணர்வுக்கு வந்து முஸ்லீம்களோட உணர்வுக்கு வந்து ஸ்டாலின் எதிராக சொல்லும்போது நாங்கள் தான் முஸ்லீம் உணர்வை பிரதிபலிக்கணும்னு சீமானும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளனும் வந்து நிற்கிறாங்க ஸோ இந்த இடத்துல சிறிய கட்சிகள்னாலும் கூட இந்த மைனார்டி ஓட்ஸுக்கு வந்து ஸ்டாலின்ட்ட போட்டிக்கு இவங்க வராங்க இதே அளவில் மைனாரிட்டி ஓட்ஸுக்காக ஸ்டாலின் சொன்னார்னா இந்த விரோதியும்பாங்க ஸ்டாலினை ஸோ என்னது சொல்றேன்னா முன்னாடி வந்து ஒரு அதிமுக மட்டும் எதிர்கொண்ட மாதிரி பட்ட அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு இல்லைங்கிறதுக்காக தான் சொல்றேன் அது வேற எறா இப்போ வந்து வேற எரா இன்னைக்குள்ள கால அரசியல் காலகட்டம் வேற இது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்டாலின் இது பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இந்த தீர்ப்பை சொல்லும் போது இந்துக்களை அஃபன் பண்ணாத ஸ்டாலின் அந்த பொதுக்குழு இதில் வந்து பாஜகவை கடுமையாக இருக்கிறார் இந்துக்களை அஃபண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது கொஞ்சம் காசியஸாக போகக்கூடிய ஸ்டாலின் பாஜகவை அவுட் ரைட்டாக எதுக்குறார் இதுதான் அந்த உள்ளார்ந்த விஷயங்களை இங்கே யாருமே அதை வந்து ஒரு விமர்சன பொருளாக யாரும் விவாசிக்கல தேசிய அரசியலே பார்த்துக்கோங்க மம்தா பானர்ஜி கையில் எடுக்கல ஜெகன்மோகன் ரெட்டி கையில் எடுக்கல சந்திரபாபு நாயுடு கையில் எடுக்கல ஸ்டாலினும் கையில் எடுக்கல தீர்ப்பை மதிக்கிறோம் எல்லாம் இருவரும் நம்ம சமமாக மதநல இருக்கிறதோடு வாழணும் அப்படின்னு கடந்து போகிறாங்க இப்போதைக்கு இதில் எங்கே அரசியல் பண்ண சொல்கிறீங்க மீண்டும் பாஜகவை ஸ்டாலின் எதிர்க்க சொல்கிறீங்களா என்ன அப்படி நான் சொல்லலைங்க ஸ்டாலின் வந்து பொது பார்வையில் போனது வந்து சரிதாங்க பெரும்பான்மையான இந்துக்கள் உணர்வோ மதித்து போகிறாருங்க இன்னைக்கு வந்து திமுக அண்ணா திமுக அரசியல் இதில் பிரச்சனை இல்லை ஸ்டாலின் ஆதரிக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு உள்ள போய் சீமானும் நாம் தமிழர் சீமானும் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனும் மாறுபட்டு அரசியல் பண்ணி அவங்களோட குட்வில பெறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு தான் சொல்ல வந்தேன் முன்னமே இந்த மாதிரி குட்விலில் ஆர்க்க நேரில் வெற்றி பெற்று நின்ன தினகரன்

கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு லீடர் இல்லாத போது வந்து ஸ்டாலினுக்கு அந்த பயம் இல்லை தினகரன் அன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லானுன்னு பாருன்னா ஸ்டாலினுக்கு அது ஒரு பெரிய சிம்மசுப்பனமாக தான் இருந்திருக்கும் சீமான் வந்து நாலு பிரச்சனையில் இருக்கிறாரு என்ன தான் கிறிஸ்துவ முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசினாலும் நாளைக்கு ஸ்டாலின் கூட கூட்டணிக்கு தான் திருமாவளம் விரும்புவார் ஸோ திருமாவளம் வந்து ஸ்டாலினுக்கு சபார்டினேட் அலையாக இருக்கிறனால திருமாவளம் மேட்டர் இல்லை சீமான் அதை உள்ளே எடுத்தாலும் கூட அவர் வந்து ஒன்று பெரிய ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற ஹீரோவான தினகர மாதிரி சீமானு நிற்கல ஸோ இன்னைக்குள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரியங்கா ஸ்டேட்மெண்ட் தான் காங்கிரஸுக்கு ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாருக்கும் ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டாலின் விட்டுருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் குறை சொன்னோம்னா ஸ்டாலின் எதை சொன்னாலும் நான் தப்பா சொல்கிறோங்கிற மாதிரி தான் எனக்கு பேர் வரும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் குறை சொல்ல வரல அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மைனார்டிக்கு சரியா இல்லைங்கிற மாதிரி ரெண்டு பேர் கீழ்மட்டத்தில் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க ரெண்டு எம்பிக்கள் உள்ள ஒரு கட்சியும் நாலு பர்சென்ட் உள்ள ஒரு கட்சியும் பொலிடிக்ஸ் பண்றாங்கிறது ஏன் சொல்றோம்னா இன்னைக்கு பலரும் பல திசையிலிருந்து பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிறதுக்காக தான் நான் இதை பதிவு பண்ணேன் அதாவது பைப்போலர் பொலிட்டிக்ஸ் இல்ல ஸ்டாலின் அதர்ஸ் சொல்லும் போதே இது வரத்தான நான் உயர்வு உயர்வுபடுத்தி தானே ஸ்டாலின் சொல்றேன் அந்த அதர்ஸுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்ல வந்து அரசியல் பண்ணுவாங்க இல்ல நீங்க ஸ்டாலின் அதர்ஸ் வராத ரஜினி இந்த இடத்துல கொண்டு வந்த அந்த அதர்ன்ற வார்த்தையில ரஜினியை கொண்டு வர மாதிரி இருக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது கட்டாயத்துக்கு இல்ல 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 ரஜினியை நான் கொண்டு வர்றதுக்கு என்ன இருக்குது மக்கள் தான் ரஜினியை முடிவு பண்ணும் ரஜினி அவரை பொசிஷன் பண்ணிருக்காரு ஒரு பெரிய லெவல்ல தன்னை பொசிஷன் பண்ணிருக்கிறாரு மற்றபடி முடிவு பண்ண வேண்டியது மக்கள் ரஜினி என்ன பார்வையில பாக்குறாரு கட்சி எல்லாம் இல்ல தான் இங்க தமிழ்நாட்டுல லீடர்ஸ் தான் காமராஜ் ஒரு லீடரு அண்ணா ஒரு லீடரு கருணாதி ஒரு லீடரு எம்ஜிஆர் ஒரு லீடர் ஜெயலலிதா ஒரு லீடர் அந்த மாதிரி லீடர் இல்ல நான் தான் அந்த மாதிரி லீடர்னு பொசிஷன் பண்றாரு இன்னும் சொல்ல போனா அவர் அதுல என்ஜிஆருக்கு நேட்டு தன் பொசிஷன் பண்ணிட்டு வராரு மக்கள் தான் அதுல முடிவு பண்ண நான் எங்க கொண்டு வந்துட முடியும் நான் நினைச்சு யாரை கொண்டு வர ஆளுமை உள்ள ஒரு தலைவர் இல்ல அண்ணமும் அந்த வெற்றிடம் இருக்கு ரஜினி அப்படி சொல்றது இங்க இருக்குற யாருமே ஒரு ஒரு தலைவரா ஏத்துக்கலன்ற மாதிரி எங்க ரஜினி சொல்றாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தாங்க அதை முடிவு பண்ணுங்க அதை தான் வந்து ஜெயக்குமார் மறுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரு துறைமுருகன் மறுக்கிறாரு அவங்கவுங்க லெவலில் அவங்க மறுத்துட்டு இருக்கிறாங்க சொல்ற மாதிரி இருபத்தி ஒன்னு தான் ரஜினி சொல்றது சரியா தப்பாங்கிறத முடிவு பண்ணுங்கிறது என் கருத்து நான் சொல்றதுன்னா அது வேற எரா எம் ஜெ கருணாக ஜெயலர் பொலிடிக்கல் எரா வேற இப்பவும் உள்ள பொலிட்டிக்கல் எரா வந்து காலகட்டம் வந்து வேற இந்த காலகட்டத்துல பல டைனமிக்ஸ் இருக்குது அதனால தான் வந்து ஒரு ஓட்டுக்காக நீங்க பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு ஓட்டை கீழ இருந்து இன்னொருத்தர் வந்து உங்கட்ட இருந்து பிடுங்கவேக்க முயற்சி பண்ணுவாங்க இது இது வந்து இன்னைக்கு வந்து நேத்து இருக்கிற மாதிரிப்பட்ட பட்ட பை போலர் அல்ல

அவங்க உதயநிதியை வந்து திமுக மைனஸ் கூட சொல்ல மாட்டேன் இறக்கி விட்ட காலகட்டத்தில் நாங்க நின்னா ஜெயித்திரலாம் சொன்ன காலகட்டத்தில் அதிகம் பேசின காலகட்டத்தில் ஏற்கனவே முதல்ல பேசிட்டு சொன்னோம் பாத்தீங்களா அதிகம் பேசுறாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா கொஞ்சம் உதயநிதி அதிகம் பேசலாம் அதிகம் பேசுறாங்க பேச்சில் கொஞ்சம் அதிகமா ஒரு பாசிட்டிவ் தான் திமுகவுக்கு இசைவெளாளருக்கு எதிர்ப்பு ஓட்டு நான் மீண்டும் மீண்டும் ஏன் கருத்துல இருந்தேன்னா பரவலவே மாட்டேன் இந்த திராவிட பேச பேச கூட திராவிடங்கிறது ஒரு பேர் தான் இங்கே பெரும்பான்மை சமுதாயங்களுக்கு எதிர்ப்பு உண்டு நீங்கள் திராவிடன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நிறையவரே பெரும்பான்மை நாடார் சமுதாயத்தின் எதிர்ப்பாளர்கள் அந்த பெரிய முகமூடியை திராவிடங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு தான் இந்த மணி மனுஷபுத்திரன் இந்த ஒரு இந்த அவங்க அவங்கெல்லாம் வந்து இன்னும் ரெண்டு மூணு வரு ஆண்டி நாடாராக இருப்பாங்க பெரிய ஆண்டி பிராமின் மாதிரி ஒரு ஷோவை காட்டிக்கிட்டு திராவிடன்னு பேசிட்டு போலியானவங்கங்கிறதான் நான் அவங்க மேலே நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதே மாதிரி தான் இங்கே வந்து இசை வேளாளர் வந்து சிறிய ஜாதி அந்த ஜாதிக்கு எதிர்ப்பு இருக்காது

அது கட்சி ரீதியாக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஓட்டு போடுறாங்களா தலைவர் ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓட்டு போடுறாங்களாங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தலைவர் ரீதியாக ஓட்டு போட்டுருவாங்களோங்கிற எண்ணங்கள் வந்து திமுக தலைமைக்குள்ளே லேசாக வர ஆரம்பிச்சிருக்குது இது எப்படி இந்த போக்கு போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்